விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக சென்னை ஜெமினி மேம்பாலத்திற்கு கீழே உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், மழைநீரை அப்புறப்படுத்த ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தெற்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நேற்று இரவு சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிக அளவு மழைப்பொழிவை தரக்கூடிய இந்த கருமேகங்கள் சூழ்ந்ததன் காரணமாக நேற்று இரவு சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய கனமழையானது கொட்டி தீர்த்தது. நேற்று இரவு விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களிலும் இந்த தாழ்வான பகுதியில் மழைநீரானது தேங்கியிருந்தது. நேற்று இரவிலிருந்து தொடர்ச்சியாக இந்த தாழ்வான பகுதியில் தேங்கிய மழைநீரை சாலைகளிலும் பகுதிகளிலும் தேங்கிய மழைநீரை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது அகற்றப்பட்டுவிட்டன. இருந்த போதிலும் சென்னையின் ஒரு சில இடங்களில் இந்த மழைநீரானது சாலைகளில் தேங்கியுள்ளது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளானது சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஜெமினி மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளில் இந்த மழைநீரானது தேங்கியிருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீநகர் பகுதிக்கு பிரிந்து செல்லக்கூடிய அந்த சாலையில் மழைநீரானது தற்போது வரை முழங்கால் அளவு தேங்கியிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள், இருசக்கர வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாது கார் ஓட்டிச் செல்லும் வாகன ஓட்டிகளும் இந்த அதிக அளவில் மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இந்த மழைநீர் வடிகாலில் இருக்கக்கூடிய அடுப்புகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மழைநீர் வடிகாலில் இருக்கக்கூடிய அடுப்புகளை அகற்றி இந்த சாலையில் தங்கியிருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றும் பணியில் தொடர்ச்சியாக மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர்.